ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோருடைய தேர்வு முடிவுகள் இன்று நள்ளிரவுல வெளியிடப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தேர்வர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸைட்மெண்ட்டோட. கிட்டத்தட்ட 28 லட்சம் தேர்வர்கள் குரூப் ஃபோர்லேயும், 9 லட்சம் தேர்வர்கள் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவிலையும். ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட் ஒன்றுத்துக்காக மட்டும்தான் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், குரூப் ஃபோருடைய தேர்வு எப்பொழுது வெளியிடப்படும். ஸோ இதற்காக தான். ஸோ ஒருவேளை மீண்டும் வந்து டிக்ளரேஷன் மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளனவா? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க வழக்கம் போல் டிக்ளரேஷனை மாற்றிடுவாங்களா சார். ஸோ ஏன்னா காலதாமதம் பண்ணுறாங்க, செப்டம்பர் 28 பண்ண மாதிரி அக்டோபர் 28 மீண்டும் ஒரு டிக்ளரேஷனை வெளியிட்டுருவாங்களா? ஏன்னா செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28 நமக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 28 டிக்ளரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 28 மீண்டும் ஒரு டிக்ளரேஷன் போட்டுட்டு நவம்பர்னு மாற்றிடுவாங்களா இந்த இடத்துல? எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி ஒருவேளை குறிப்பிட்ட மாதிரி ரிசல்ட் குரூப் டூ மட்டும் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அக்டோபர் மாதத்தில். ஸோ குரூப் ஃபோருடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் குறிப்பிட்ட மாதிரி வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம், அதற்குண்டான அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ ரிசல்ட் பார்க்குற அனைவருமே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துவிடும். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.